வணக்கம் புதிது புதிதாக நோய்கள் பரவி வரும் இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருக்க வேண்டியது மிக அவசியம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பல கஷாயங்கள் உணவுகளை சேர்க்க ஆரம்பித்துள்ளோம் ஆனால் அவையெல்லாம் நமக்கு முழுமையாக பலன் கொடுக்கிறதா என்றால் கண்டிப்பாக கேள்விக்குறிதான் காரணம் நாம் நம்மை அறியாமலேயே நம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும் ஒரு சில உணவுகளையும் சேர்த்து வருகிறோம் என்பதுதான் உண்மை அதாவது இங்கே பார்க்க போகும் இந்த ஐந்தும் கண்டிப்பாக நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனமாக்கும் எனவே இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் உண்மையிலேயே மிகவும் பயனுள்ள பதிவு இது தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க முதலில் வெள்ளை சர்க்கரை காலையில் எழுந்தவுடன் அருந்தும் காஃபி டீ முதல் அவ்வப்போது சாப்பிடும் ஸ்வீட்ஸ் வரை இப்படி ஏதாவது ஒரு வகையில் வெள்ளை சர்க்கரையை சேர்த்து கொண்டுதான் உள்ளோம் உண்மையில் வெள்ளை சர்க்கரை கரும்பில் இருந்து கிடைக்கிறது என்றாலும் அதை வெள்ளை சர்க்கரையாக மாற்ற பல ரசாயனங்கள் சேர்க்கப்படுகிறது அதனால் கரும்பின் உண்மையான மருத்துவ குணங்கள் முற்றிலும் அழிந்துவிடுகிறது இதில் சுத்தமாக எந்த ஒரு நல்ல பண்புகளும் இல்லை என்றே சொல்ல வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இதில் தீங்குதான் அதிகம் எனவே இந்த வெள்ளை சர்க்கரையை அதிகமாக உணவில் சேர்த்தால் அது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிப்பதோடு அலர்ச்சியை உண்டாக்கும் புரோட்டீன்களின் உற்பத்தி அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மோசமாக பாதிக்கும் அது மட்டுமல்ல குடல் பாக்டீரியாக்களில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி குடல் செயல்பாடுகளுக்கு தீங்கு விளைவித்து உடலை தாக்கும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் திறனை குறைத்துவிடும் எனவே வெள்ளை சர்க்கரையை அதிகமாக சேர்ப்பதை தவிர்த்து அளவாக அல்லது முற்றிலும் தவிர்த்து விடுவதே நல்லது அதிலும் ஆறு மாத காலத்திற்கும் அதிகமான வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தவே கூடாது காரணம் அதில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு என்னும் ரசாயனம் மஞ்சள் நிறமாக மாறி வீரியமுள்ள நஞ்சாக மாறிவிடுகிறது இது குடலில் மட்டுமல்ல பல்வலி பல் சொத்தை குடல் புண் சளி தொல்லை உடல் பருமண் நோய் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற பெரிய நோய்கள் அனைத்திற்கும் இதுதான் பிரதான காரணமாக உள்ளது இதற்கு மாற்று வழி என்று கேட்டால் நாட்டு வெள்ளம் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு இரத்த அழுத்தமோ இதய நோயோ மற்றும் சர்க்கரை நோயோ வராது அடுத்து உப்பு இரத்த அழுத்தம் உள்பட பல நோய்களுக்கு முதல் எதிரியே இந்த வெள்ளை உப்பு தான் உண்மையில் உப்பை உணவில் அதிகம் பயன்படுத்துவதை குறைத்து கொள்வதே நல்லது இதுவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும் ஒன்றாகும் அதே போன்று பேக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் சிப்ஸ் பேக்கரி உணவுகள் மற்றும் உறை வைக்கப்பட்ட உணவுகள் போன்றவை அதிக உப்புகளை கொண்டவை இந்த அதிக அளவிலான உப்பு உடலில் அழற்சியை தூண்டிவிடும் மற்றும் ஆட்டோ இம்மின் நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் முக்கியமாக இந்த வெள்ளை உப்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வழக்கமான செயல்பாட்டை தடுப்பதோடு பல நோய் கொண்டு வருவதில் முக்கிய இடம் பெறுகிறது ஆகவே அன்றாட உணவில் உப்பைக் குறைவாக சேர்த்துக்கொள்ளுங்கள் உண்மையில் உணவிற்காக எடுக்கும் உப்பின் அளவை பாதியாக குறைத்தால் இரத்த அழுத்தமும் குறையும் முக்கியமாக நம்முடைய தினசரி உணவில் உப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் வயிற்றுப்புண் இதே சுவரில் வீக்கம் சிறுநீரக கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மேலும் இரத்தத்திலும் உப்பு சத்து அதிகரிக்கும் அதே போன்று எலும்பின் அடர்த்தியும் குறையும் மேலும் சில நோய்கள் தாக்கும் போது உப்பு சத்து அதிகரித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்புண்டு மேலும் இரத்தத்தில் யூரியா மற்றும் யூரியா அமில சத்துக்களும் அதிகரிக்கும் எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகள் வருத்த அல்லது பொரித்த உணவுகளில் என்னும் மூலக்கூறுகள் அதிகம் இந்த மூலக்கூறுகளானது அதிக வெப்பநிலையில் உணவை சமைக்கும் பொழுது அதிலுள்ள சர்க்கரை புரோட்டீன் அல்லது கொழுப்புகளுடன் வினைபுரியும் பொழுது உருவாகிறது இப்படி அதிக அளவிலான ஏஜிஇக்கள் அதிக அலர்ச்சி மற்றும் செல்லுலார் சேதத்திற்கு பங்களிக்கும் இதனால் உடல் வீக்கம் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் செயல்பாடு குறைதல் செல்லுலார் செயலிழப்பு மற்றும் குடல் பாக்டீரியாக்களை எதிர்மறையாக பாதித்தல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும் எனவே எண்ணெயில் பொறிக்கப்பட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வறுத்த சிக்கன் பொரித்த மீன் போன்ற எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது அதிலும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட எண்ணெயில் பொரித்த உணவுகளை உண்பதால் இதே நோய் அல்சைமர் புற்றுநோய் கல்லீரல் நோய்கள் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன பொதுவாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை எப்பொழுதாவது சேர்த்துக்கொள்ளலாம் தினமும் கண்டிப்பாக ஒரு வருவல் என்ற செயலை மாற்றிக்கொண்டு குழம்பு கூட்டு என்று செய்து சாப்பிடுங்கள் நான்கு அதிகமாக காஃபி டீ அருந்துதல் நிறைய பேருக்கு தினமும் காலையில் எழுந்ததும் காஃபியோ அல்லது டீயோ குடித்தால்தான் அடுத்த வேலையை புரியும் என்பார்கள் உண்மையில் காஃபியில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளதால் இவை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்ற ஒரு கருத்தும் உள்ளது அதே சமயம் காஃபி டீ நல்லதா கெட்டதா என்பதை விட அதிக அளவில் காஃபி எடுத்துக்கொள்வது முற்றிலும் கெடுதலானது என்பதுதான் உண்மை அது காஃபியில் உள்ள அதிக அளவிலான காஃபைன்களை எடுக்கும் பொழுது அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது முக்கியமாக இதில் உள்ள வெள்ளை சர்க்கரை பாக்கெட் பால் போன்றவை இவற்றை மேலும் அபாயகரமாக்குகிறது எனவே ஒரு நாளைக்கு காஃபியோ அல்லது டீயோ ரெண்டு முறை குடிக்கலாம் அதற்கு மேல் சாப்பிடுவது நல்லதல்ல என்றும் கூறப்படுகிறது ஐந்து ஆல்கஹால் பொதுவாக ஆல்கஹால் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று உங்களுக்கே தெரியும் அதிலும் இதை அளவுக்கு அதிகமாக அருந்தினால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் கணிசமாக பாதிக்கப்பட்டு நிமோனியா மற்றும் பிற சுவாச பிரச்சனைகளால் எளிதில் பாதிக்கப்படுவதற்கான அபாயம் அதிகம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது தொடர்ச்சியாக மது அருந்துவதால் நரம்பியல் கோளாறுகள் கை கால் தளர்ந்து போவது கால் எரிச்சல் எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் என்ற ஆண்மை கோளாறு போன்றவை ஏற்படும் மேலும் இந்த மது பழக்கம் உள்ளவர்களுக்கு பரவலாக காணப்படும் கல்லீரல் நோய் மட்டுமன்றி பார்வைக்கோளார்கள் உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே மது அருந்துவதை முற்றிலும் தவிர்ப்பதே உடலுக்கும் நல்லது குடும்பத்திற்கும் நல்லது வே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நாம் சாப்பிடும் உணவுகளோடு இந்த ஐந்து விஷயத்தையும் மனதில் கொண்டு இவற்றை குறைத்து கொள்வதே உண்மையான பலனை தரும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எனவே நீங்களும் கண்டிப்பாக இவற்றை கடைப்பிடியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி